எதிர் பார்த்தத விட ரொம்ப காமெடி கம்மியாக இருக்கும்னு பார்த்தோம். காமெடியாக எந்தளவுக்கு சிரிக்க வச்சாங்களோ அந்தளவுக்கு ஆய வச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். அம்மாவை நினைக்க வைக்கிறது அம்மா ரொம்ப ஊர்வசின்னு சொல்ல முடியாது, ஜெயபேபினே சொல்லிடலாம். சத்தியமாக அவன் அந்தளவுக்கு பயங்கரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவனோட ஆக்டிங்கு பயங்கரம் சிரிக்க வைக்கிறாங்க, ஆய வைக்கிறாங்க. ஜெயபேபி அவன் ரியல் லைஃப் பார்த்தா அப்படியே இருக்காங்க. ரியல் லைஃப் லாஸ்ட்டாக காமிச்சாங்க, பார்த்தா அப்படியே இருக்காங்க. ஜேபிஎபி அந்த கேரக்டர் மாறன் அவர் ரொம்ப காமெடியாக தான் பார்த்துருப்போம். இதுலேயும் பயங்கரமான கவுண்டர்லாம் அடிக்கிறாரு. ஒரு சீனில் ப்ரூவ் பண்ணிடுறாரு, நானும் ஆக்டர் தான்டா, இனியும் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிறாரு. ஃபேமிலி ஃபேம் முழுக்க முழுக்க ஃபேமிலியும் பார்க்கலாம். பேச்சுலர் இருந்தால் கூட வந்து பார்க்கலாம். பேச்சுலராக வீட்டை விட்டு வந்து இங்கே தங்கியிருக்காங்களே, முக்கியமாக அவங்கள நினச்சி அம்மாவை நினச்சி பார்க்கலாம். நல்ல ஒரு படம், யாரும் மிஸ் பண்ணுவாங்க உண்மையில். எல்லாம் போய் பார்க்கலாம். அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஆய வைக்கிறது படம். ரொம்ப ஃபஸ்ட் ஹாப்பு கூட்டின்னு போகுது, செகண்ட் ஹாப்பு சொல்ல தேவையில்லை. அடிச்சு தூக்குது படம். எதுலையுமே நம்ம படத்தை வந்து குறை சொல்ல முடியாது. பாட்டு உன்னா அந்த பாட்டு சென்டிமெண்ட்டு ஊர் அவங்க ஜேபிபி வாழ்ந்துட்டாங்க, அவ்வளோதான். படம் வந்து இட்டு தான் தரமான ஒரு படம் தான், பார்க்கலாம். ஆய வச்சது படம் எல்லாருமே. ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து இந்த படம் நல்லா கவர் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். சுரேஷ் மாதிரி அண்ணாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுருக்கேன். ஊர்வசி மேடமுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப லைவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆக்டிங் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த கதைக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாறனா காமெடி இதில் பண்ணுறது அப்படிங்கிறத விட இல்லாமல் இதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். அவருக்கு கேரக்டராக இதில் வந்து அவருக்கு இந்த கதைக்கு ஒரு கிளைமேக்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா கமர்ஷியலாக இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப இதுவும் இல்லாமல். ரஞ்சித்தண்ணா ப்ரொடக்ஷன்னா அவர் மூவியில் வந்து அரசியல் இல்லாமல் படமே இருக்காது. இதில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து ரொம்ப கவர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எதிர்பார்த்து வந்தீங்க, அது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் வைஸ் சூப்பராக இருக்கு. ஊர்வசி மேம் ஆக்டிங் பிடிச்சிட்டேன். நல்லா இருக்கு. தினேஷ் அந்த மாடர்ன் கேரக்டர் பற்றி சொல்கிறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தேன். நம்ம பிடிச்சிருந்தேன். பிடிச்சிருச்சு. தேங்க்யூ. ஒரு விஷயம் வந்து இருக்குல்ல, அது வந்து தாய்க்கு மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ரெண்டு இடத்துல உண்மையில் நானும் மேலே இருந்துட்டேன். பர்சனலாகவே பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் காமெடி ட்ராக் வேறு இருக்குது. அந்த காமெடி ட்ராக் என்னென்னா காமெடியாக வைக்கிறதுக்காக வைக்கலாம், நேச்சுரலாக இருக்கும். அது அதுக்கு ஒரு பீஜியம் போட்டாங்க அங்கங்கே, அது சூப்பராக இருக்குது. அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. சென்டிமெண்ட்டு வரும்போது எல்லோரும் தியேட்டர் ஃபுல்லாக அமைதாயிட்டேங்க. அது கனெக்ட் ஆகுது, மீன்ஸ் அதோட மக்களுக்கு மக்களுக்கு. அதே மாதிரி காமெடி ட்ராக் வந்தப்போ பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டாங்க, அதுக்கு பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க. அதான் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அது காமெடி மாதிரி தோணலை ஆக்சுவலி எனக்கு. அது எப்படி தோன்றதுன்னா, அவர் நேச்சுரல் நடித்ததுனால அது இயல்பாக பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலி. பயங்கரமாக அவர் பேசுகிற எல்லா டைலாக்குமே ஒரு 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 சிரிப்பு கொண்டு வருது. அது சூப்பராக இருக்குது. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, கனெக்ட் ஆயிடுச்சு? இல்லை, படம் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. என்னோட உண்மையான சம்பவங்கள்லாம் இதில் காமிக்கிறாங்க. நானே அழுதுதான் வெளியே வந்தேன். ரொம்ப குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆக்சுவலாக. சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சேம் பிளேஸு காமெடி கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் டைரக்டர் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லை, சூப்பராக இருக்குது. இல்லை, அவரோட படம் தான் இது ரிவீல் பண்ணது. அவர் அங்கே கல்கட்டாவில் போய் அந்த அவர் கண்டுபிடிச்சி பண்ணது தான் அவர் தான் மெயின். அவரோட தகுதி அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கோட இது அவர் தான். ரொம்ப நாளாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். அவங்க பின் எடுத்திருக்காங்க, அவங்க சொல்லவே தான். இது முன்னாடி அந்த மாதிரி ஒரு கேரக்டரே பண்ணல, பட்டு டூ இன் ஒன்னாக பண்ணியிருக்காங்க. சேம் காமெடியும் ப்ளஸ் எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளில வந்தோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? என்னோட அம்மா கூட நான் இவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணலன்னா தோணுச்சு. அதான் அழுதுட்டு தான் வந்தேன். ஜாதி சொல்லுவாங்க இல்லைங்க, ஜாதி பட்ட வரை எந்த ஒரு ஒரு சின்ன சீன் கூட இல்லை. அது அது இதில் கொண்டு வரவே இல்லை. முழுக்க முழுக்க ஃபேமிலி என்டர்டைனர் தான். இது அம்மா சப்ஜெக்ட் சமுதாயத்தை பற்றி எதுவும் பேச இல்லை, சமுதாயம் பற்றி எதுவும் இல்லை. அதான் சொல்கிறேன், சமுதாயம்னா இந்த அம்மா. இப்போ நம்ம வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஒய்ஃபோட அவங்கவுங்க குழந்தைங்க கூட தனியாக தான் இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து பெரிய ஆள் ஆக்கி நம்மளை அவங்கள தனியாக விட்டுறது தான் ஸ்டோரி. சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிடிச்ச என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? ஒரு காமெடி சப்ஜெக்டாக அந்த மாதிரி பார்த்து எதிர்பார்த்துருந்தீங்க? காமெடி சப்ஜெக்ட்னு எதிர்பார்த்து வரலங்க. அது அம்மா சென்டிமெண்ட் இருக்குன்னு நினச்சி எதிர்பார்த்து தான் வந்தேன். ஸோ அதே மாதிரி எல்லாமே இருந்துச்சு. பேசிக்காக வந்து நான் அம்மா சென்டிமெண்ட்டு. ஸோ எங்களுக்கு எனக்கு நாளன்ன நல்ல லாஸ்ட் லைஃப் கனெக்ட் ஆச்சு. புரியலங்க, பர்சனல் லைஃபோட கனெக்ட் ஆகும். ஆமாம், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அது தனி மனிதனாக இப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லா மனிதனுக்குமே கனெக்ட் ஆகும்.
வெளியில வெளியில வேலை செய்கிறவங்க, வெளி மாவட்டத்தில் வேலை செய்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு தாக்கத்தை உண்டுபடுத்தும். ஆமாம், கண்டிப்பாக வந்து அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அந்தளவுக்கு இது வந்து ஒர்க்கட்டாக இருக்குது. படம் குடும்பத்தோடு வந்து பாருங்கள், தவறாமல் பாருங்கள். மியூசிக் வேறு லெவலில் பண்ணிக்காரு. ஃபஸ்ட்டு படம் தான் அவருக்கு. பட் இருந்தாலும் அவர் சீரியஸாலாம் இல்லைங்க, ஒரு கரெக்டாக பண்ணியிருக்காரு, கரெக்டாக பண்ணியிருக்காரு. கதை தேவை என்னவோ அது பண்ணிட்டு பண்ணியிருக்காரு. சில அவர் இந்த மாதிரி கேரக்டர் எடுத்து பண்ணணும். ஆமாம், எனக்கு வசனங்கள் பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் கேமரா ஒர்க் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. மெயினாக எனக்கு வசனங்கள் பிடிச்சிருந்துச்சு. டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எமோஷனல் ட்விஸ்டா, ட்விஸ்ட்டுங்கிறது வந்து எப்படி சொல்றது, ட்விஸ்ட் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு பார்க்கலாம். 10 to 8 கொடுக்கலாம். 8 8 10.